திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு ஆகியும் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரியை கூட திறக்கவில்லை என அன்புமணி குற்றம் சாட்டியது பற்றி அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியதாவது. கடந்த 3 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட தொடங்கப்படலன்னு டாக்டர் அன்புமணி சொன்னாங்க. 11 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கினதுங்கிறது 2022 ஜனவரி 12. இந்த கல்லூரிகள் தொடங்கினதுக்கு அப்புறமா அதுக்கான மருத்துவமனைகள் ஒவ்வொன்றத்துக்குமே நிதி ஆதாரத்தை தந்து ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் 500 பெட்டு 600 பெட்டு 700 பெட்டுன்னு தொடர்ச்சியாக திறந்து வச்சுன்னு வந்துருக்கிறோம். கிருஷ்ணகிரி, அதே மாதிரி அரியலூர், விருதுநகர், திருவள்ளூர், நாமக்கல், இது எல்லாத்துலேயும் திறந்தாச்சு. இப்போ திறக்க வேண்டியதுங்கிறது அந்த 11 கல்லூரிகளில் நாகப்பட்டினத்துலேயும் நம்முடைய ஊட்டி மாதிரி ஒரு 3 இடத்துல மட்டும்தான் திறக்க வேண்டியது இருக்கு. இது 9 8 மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுத்துக்குமே 600-700 பெட்டு, எல்லாத்துக்குமே 400 கோடி 300 கோடி அப்படிங்கிற லெவலில் செலவு பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்காம மருத்துவக் கல்லூரி திறக்கிறது மட்டும்தான் மருத்துவத்துறையின் வேலை இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே 74 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. தமிழ்நாடு அரசு 37 மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2011 சொன்னது மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிகள். இப்போ நம்ம கையில் வந்து 37 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. புதிய மாவட்டங்கள் உருவாகி ஒரு 6 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. பெரம்பலூர், மயிலாடுதுறை, தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், இந்த 5 மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசின் பிரதமரிடத்தில் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் இந்த 2 வருஷத்தில் ஒரு 15 தடவைக்கும் அதிகமாக டெல்லிக்கு சென்று சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களும் எழுத்து மூலமாகவே கோரிக்கை வைத்திருக்கிறோம். மரியாதைக்குரிய திரு அன்புமணி அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறார். அவரும் கேட்டு தமிழ்நாட்டிற்கு மருத்துவக் கல்லூரிகளை கேட்டு பெற்றுத்தந்தால் தாராளமாக வாங்கிக்கொள்ளும்.